இந்த பதிவில் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளைக்கதையை தான் பார்க்க போகிறோம். திரௌபதியோட பாதணிகளை, அதாவது செருப்பை வந்து கிருஷ்ணர் வந்து சுமந்து போகிறாரு. அது எதுக்காக அப்படிங்கிறதுக்கு காரணத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். குருஷேத்திரத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான யுத்தம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப 9 நாள் முடிஞ்சிடுது. 9 நாள் ஆகியும் பாண்டவர்களை வந்து வீழ்த்த முடியலையே அப்படின்னு துரியோதனன் நினைக்கிறான். பீஷ்மர்கிட்ட ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தது, அந்த நம்பிக்கை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டான். தாத்தா பீஷ்மர் வந்து பாண்டவர்களை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு போராடலை அப்படின்னு நினைக்கிறான். தான் எண்ணத்தை வந்து மிக கோபத்தோடு பீஷ்மர்கிட்ட தெரிவிக்கிறான். துரியோதனனோட கடுமையை கண்ட பீஷ்மரும் அதே கடுமையோட கோபத்தோட மறுநாள் வந்து போரில் பாண்டவர்களை வந்து அடியோடு வீழ்த்துவதாக சபதம் செய்கிறாரு அவங்கிட்ட. ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லாதீங்க, அவங்கள போரில் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, செஞ்சோற்று கடனை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே தருணத்தில் பாண்டவர்களோட பாசறையில் இருந்த கிருஷ்ணர் வந்து லேசாக சிரிக்கிறார். அவரோட சிரிப்புக்கு காரணம் அங்கிருந்த பாண்டவர்களுக்கு புரியலை. கொஞ்ச நேரத்தில் பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வருது. அர்ஜுனன் உட்பட அனைவருக்குமே கலக்கம் வந்துடுது. பீஷ்மரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாதே, நம்ம என்ன செய்ய போகிறோம், நன்றி கடனுக்காக அவர் துரியோதனனோட பக்கம் இருந்தாலும் தர்மம் வெல்லும் அப்படின்னு நமக்கு ஆசி கூறியவர், அவரே இப்போது வந்து நம்மை ஒழிப்பதாக சபதம் செஞ்சிருக்கிறனால நம்ம நிலைமை என்ன ஆகுமோ, நமக்கு பாதகமாக தான் இருக்குமோ அப்படின்னு நடுங்கிறாங்க. பாண்டவர்களோட இந்த சோர்வையும் கலக்கத்தையும் கண்ட திரௌபதி ரொம்ப கவலையோடு இருக்கிறா. இனி தன்னுடைய சபதம் என்னாகுமோ, போரோட திசை எப்படி மாறப்போகுதோ அப்படின்னு நினச்சி கலங்கிக்கிட்டு இருக்கிறா. கிருஷ்ணர் அங்கு வந்து சேர்றாரு. திரௌபதியை பார்த்து சத்தம் செய்யாமல் என் பின்னால் வா அப்படின்னு மிக மெல்லிய குரலில் கூறி அந்த நள்ளிரவில் அவளை வந்து எங்கேயோ அழைச்சிட்டு போகிறாரு. போர்க்களத்தில் கிருஷ்ணர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ரணகலமாக மாறியிருந்த அந்த யுத்த பூமியில் மரண அவஸ்தையில் வீரர்கள் வந்து எழுப்பிய அவல குரல்கள் வந்து அந்த பிரதேசத்தையே அப்படியே அமானுஷ்யமாக மாற்றியிருந்ததாம். கிருஷ்ணர் வந்து கூட இருக்கிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் வந்து திரௌபதி வந்து கொஞ்சம் அச்சம் ஏற்படவில்லை. எதையும் பொருட்படுத்தாமல் கிருஷ்ணர் பின்னாடியே நடந்து போகிறாள். யுத்த களத்தை விட்டு சற்று விலகியதும் திரௌபதி அணிந்திருந்த அந்த விலை உயர்ந்த காலணிகள் எழுப்பிய ஓசை கேட்டது. அதை கேட்ட கிருஷ்ணர் வந்து திரௌபதியை பார்த்து, சகோதரி உன் காலணிகள் ரொம்ப சத்தம் எழுப்புது, அதனால் அதை கலற்றி போடு அப்படின்னு சொல்கிறாரு. திரௌபதியும் தன்னோட காலணிகளை கலற்றி வீசுகிறா. அப்போ அங்கே தூரத்தில் இருந்த ஒரு கூடாரத்தை வந்து சுட்டி காட்டிய கிருஷ்ணர் வந்து, திரௌபதி நீ எவரும் அறியாமல் அந்த கூடாரத்துக்கு போ, உள்ள குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிற மனிதரோட காலில் திடீர்னு விழுந்துரு, அவர் கவனிக்கிறதுக்குள்ளே நீ விழுந்துரு, மற்றபடி ஏன் எதுக்கு அப்படின்னெல்லாம் கேட்காத அப்படின்னாரு. திரௌபதியும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அந்த கூடாரத்துக்குள்ள சத்தம் இல்லாமல் போறா. அங்கே ஒரு மனிதர் வந்து குறுக்கும் நெடுக்குமா நடந்து கொண்டிருக்கிறாரு. அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு அவரோட காலில் விழுந்துடுறா. விழுந்த வேகத்தில் அவள் யாரு என்ன அப்படின்லாம் கவனிக்கல. யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதை கண்ட பீஷ்மர் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருப்பெண்ணே அப்படின்னு வாழ்த்தினாரு. அப்புறம்தான் பார்க்குறாரு அது திரௌபதின்னு. இவளையா வாழ்த்தணும் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறாரு. நாளைய போரில் யாரை ஒழிக்க போவதா துரியோதனனுக்கு வந்து வாக்களித்தோமே, அந்த பாண்டவர்களோட பத்தினியா நம்ம தீர்க்க சுமங்கலியா இரு அப்படின்னு வாழ்த்திட்டோம் அப்படின்னு தன்னை தெய்வம் வந்து ரொம்ப சோதிப்பதாக நினச்சி வருந்துறாரு பீஷ்மர். அதற்கு பிறகு திரௌபதியை பார்த்து பீஷ்மர் வந்து, பிணங்கள் குவிந்திருக்கக்கூடிய இந்த யுத்த களத்தில் நீ தனியாகவா வந்த, உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கூடாரத்தோட வாயில்ல ஏதோ ஒரு நிழல் அசைகிற மாதிரி தெரியுது. அங்கே கிருஷ்ணர் வந்து நின்றுகிட்டு இருக்கிறாரு. பீஷ்மருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. வா கிருஷ்ணா, இது ஓன் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இது என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு வேறு கொண்டு வந்துள்ளாய் அப்படின்னு கேட்குறாரு. இதுவா திரௌபதியோட பாதணிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அதிக ஓசை எழுப்புறனால இதை கலற்ற சொன்னேன், அதை தான் இந்த துணியில் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. உடனே திரௌபதி வந்து அதை வேகமாக போய் கையில் பிடுங்குறா. கிருஷ்ணா, இது என்ன சோதனை, ஏன் காலணிகளை நீ சுமப்பதா, என்னை மகா பாவியாக்கணும் அப்படிங்கிறது தான் உன் எண்ணமா அப்படின்னு அவள் கண்களில் கண்ணீர் வருது.
தங்கையோட செருப்பை அண்ணன் தூக்குறது தவறல்ல அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். பெரியவர் பீஷ்மரிடம் உன் கோரிக்கையை சொன்னாயா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டாரு. பீஷ்மர் குறுக்கிட்டு, மாயவனே, அவ ஏதும் என்கிட்ட சொல்லல, ஆனா நான் என்ன சொல்லணும்னு நீ தீர்மானித்தாயோ அதை நான் அந்த பெண்ணுக்கு ஆசையாக சொல்லிட்டேன். நீ பொல்லாதவன், உன்னை அபயம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட பாதனைகளை கூட நீ தாங்கி கொண்டிருப்பாய். பாண்டவர்களுக்கு உன்னருள் இருக்கும்போது இந்த பீஷ்மனால் அவர்களை என்ன செஞ்சிட முடியும்? கிருஷ்ணா, நீ யார் என்பதை நான் நன்றாக அறிந்தவன் நான். ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்து விட்டேன். அந்த தவறை சுட்டிக்காட்டி பக்தர்களை ரட்சிக்க திரௌபதியோட பாதனைகளையே சுமந்து வந்து நீ நிற்கணுமா அப்படின்னு அவர் கண்களில் கண்ணீர் வருது. மறுநாள் போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் அர்ஜுனனால் படுத்தாரு. இது போன்று மகாபாரத கிளைக்கதைகள் மிகவும் அற்புதமானவை. வேறு ஒரு கதையுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.